வெல்கம் எவ்ரிவன். இப்போ நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் ரெசிபியில் பார்க்க போகிறது இறால் குழம்பு. அதுக்கான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போமா? இறால், வெங்காயம், வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க, தக்காளி ஒன்று, கருவேப்பிலை, தேங்காய் ஒரு பத்தை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சால்ட், மஞ்சள் தூள், கடுகு தாளிக்க, புளி ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு ஊற வச்சுருக்கேன், மிளகாய் தூள். இப்போ நம்ம ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இப்போ கடுகை போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். கடுகு நல்லா பொஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி நிற்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காயையும் தக்காளியையும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இறாலை ஆட் பண்ணலாம். இறாவை நம்ம ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா வதங்கட்டும். கரிச்ச புளியில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின இறாலை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூளை 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புளி, தக்காளி, தேங்காய் கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர 10-15 மினிட்ஸ் ஆகும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சுவையான இறால் குழம்பு ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.